அம்மா உன்னை ஆசீர்வதிப்பாங்கன்னு சொல்லு. அவளை மாதிரி அனாதைங்களா எதுக்கடி சொந்த பந்தங்களை எதிர்பார்க்கணும்? அவ சந்தோஷமா இருந்த போதுண்டே, நான் இல்லனா என்ன? கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லு. ஏய், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்கவே மாட்டேங்கிறா. அக்காவும் தங்கச்சியும் வந்தாதான் நான் கல்யாணம் படிப்பேன்னு பிடிவாதமா இருக்கா. என்னால அவளை சமாதானப்படுத்தவே முடியலடி. ஐயோ கடவுளே, இருக்கிற வேதனை போதாதுன்னு அவ வேற என்ன இப்படி பண்றா? அவ ஆசைப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குடி. நீ வீட்டுல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு உடனே இங்க கிளம்பி வர ட்ரை பண்ண. வார்த்தையால மோகனியை கால கட்டி போட்டிருக்காண்டே, அத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்கும் மேல நானும் மோகனும் இப்போ பவித்ராவுக்கு மாப்பிள்ள வீடு பார்க்க போயிட்டு இருக்கண்டே. இப்ப அந்த இடம் மட்டும் முடியலனா என் வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. எனக்கு வர முடியாத சூழ்நிலைன்னு ரேவதி கிட்ட சொல்லுடி, அவ புரிஞ்சுப்பா. இல்லனா நீ போன் அவகிட்ட கொடு, நான் பேசுறேன். இல்லடி, நீயே பேசினாலும் அவ சமாதானம் ஆக மாட்டா. நீ வந்தாதான் ஆச்சுன்னு அவ பிடிவாதமா இருக்கா. எனக்காக ஒன்னே ஒன்னு பண்ண, நீ மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் நேர இங்க வர முடியுமான்னு பாரு. முடியுமா என்ன? கண்டிப்பா வரணும். இங்க பாரு, எப்படியாவது மோகனை சமாளிச்சுட்டு நீ கொஞ்சம் இங்க வா. உன் தங்கச்சிக்காக பண்ணுடி பிளீஸ். சரிடி, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஏய் கல்யாணி, இன்ன என்ன பண்ற? டைம் ஆச்சு, சீக்கிரமா. மோகன் கூப்பிடுறான்டி, நான் அப்புறமா பேசுறேன். சரிடி வந்துரு. ஏய் கல்யாணி, எவ்வளவு நேரம்? 2 நிமிஷங்க, படம் மாத்திட்டு வந்தேன். சீக்கிரமா வர கல்யாணி. ஏன் இப்படி லேட் பண்ணிட்டு இருக்க? ஆ, ஒரே ஒரு நிமிஷம், படம் மாத்திட்டேன், இதோ வந்துறேன். சீக்கிரமா. என்னடா இன்னும் கிளம்பலையா? ரெடி ஆயிட்டே இருக்க. மாமா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். அத்தை, நான் போயிட்டு வரேன். இத பாருடி, ஸ்கூலுக்கு போனமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். அங்க இங்க பராக் பாத்துக்கிட்டு இருக்கிறது, பல்ல இழுச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுன்னு வீட்டுக்கு லேட்டா வந்த தொலைச்சு புடுவேன். உங்க அக்கா மாதிரி நீயும் கண்டவனோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்காத. அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுமா? எல்லார் முன்னாடியும் எங்க மானத்தை வாங்காத. பத்மா, சின்ன பொண்ணு, ஏன் அவன் மனசு அப்படி நோவடி? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாளே, அவளும் சின்ன பொண்ணு தாங்க. அவ நம்மள நோகடிக்கல. அவ பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணுவா? எத்தனை நாளைக்கு இவங்கள குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருப்பேன்? ஸ்கூலுக்கு போற பொண்ணு பார், அவன் முகம் எப்படி வாடி போச்சு. நீ பண்றது ரொம்ப தப்பு பத்மா. அப்பா, அம்மா எதுக்கு திட்டுறீங்க? அம்மா வருத்தப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. அந்த ஓடுகாலி எல்லாரோட மனசையும் நோகடிச்சுல ஓடிப்பானா? இவங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம்ப்பா. நம்ம எப்படி எல்லாம் இவங்களை பாத்துக்கிட்டோம், அதுக்கு மரியாதை இல்லாம போச்சுல. அந்த கோவத்துலதான் அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க. டேய் விடுறா, இவர் எப்பவுமே இப்படிதான். யார் மானத்துக்கு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்பாரு. வீடே கதின்னு இருக்கல, ஏ மேல இவருக்கு மரியாதை வராது. ஏய், இன்னும் ஏண்டி இங்க நிக்கிற? போய் தொலைப்பா. மகாராணி வந்துட்டாப்பா, சீக்கிரமா கிளம்புங்க. போய் நல்லபடியா பேசி முடிச்சுட்டு வாங்க. அக்கா, நான் வரேங்க்கா. ஏய், நீ ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? இந்த விளங்கா மூஞ்சியோட போனா காரியம் விளங்கின மாதிரி தான். முதல்ல முகத்தை நல்லா தொடச்சுக்கிட்டு சந்தோஷமா போ. எல்லாத்துக்கு மேல போற காரியம் நல்லபடியா முடியணும்னு மனசார வேண்டிக்க. திங்கிற சோத்துக்கு கொஞ்சமாவது நன்றியோட இரு. அம்மா, வேண்டாம், போறப்பதுக்கு பேசாம இரு. டேய் கிளம்புடா, கூட்டிட்டு. சரி, போயிட்டு வரமா. போயிட்டு வரம்பா. வா. ஓம் போ ஸ்வாஹா அக்னயே இதம் நமஹ. ஓம் போ ஸ்வாஹா வாயுவே இதம் நமஹ. ஓம் சுப ஸ்வாஹா சூர்யாய இதம் நமஹ. ஓம் பூர்வ ஸ்வாஹா அக்னயே பிரஜாபதயே இதம் நமஹ. ஓம் அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் நமஹ. கிருஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே இதம் நமஹ. ஓம் சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நமஹ. ஓம் பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நமஹ. ஓம் ருத்ராய ஸ்வாஹா ருத்ராய பசுபதயே இதம் நமஹ. ஓம் பூஸ்வாஹா வாயுவே இதம் நமஹ. ஓம் கிருஷ்ணவே அக்கா கிட்ட பேசிருக்கேன், வரேன்னு சொல்லிருக்கா, கண்டிப்பா வந்துருவா. தைரியமா இரு. ஓம் ருத்ராய ஸ்வாஹா
ருத்ராய பசுபதயே இதன் நமஹ. ஓம் கேசவாய ஸ்வாஹா கேசவாய இதன் நமஹ. ஓம் நாராயணாய ஸ்வாஹா நாராயணாய இதன் நமஹ. ஓம் மாதவாய ஸ்வாஹா மாதவாய இதன் நமஹ. இங்கதா ஹா ஓகே. ஓம் திரிவிக்ரமாய ஸ்வாஹா திரிவிக்ரமாய இதன் நமஹ. ஹரே தம்பி வாங்க வாங்க. முதலியா வந்திருக்கணும். இது உங்க வீட்டு கல்யாணம் இல்லையா? வாங்கம்மா. ஹலோ அங்கிள். அப்பவே கிளம்பிட்டோம். டிராஃபிக்ல மாட்டி. அப்படியா? நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம் தம்பி. உள்ள போங்க. சரிங்க. இதோ இதோ வந்துடுறேன். ஓ சக்சி. சுருக்கமா வாங்க தம்பி. அப்பா உங்களைதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. இப்பதான் பார்த்தேன். கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. அவர் டயட்ல இருக்காரு, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். இவர் ஜாண்டிஸ்ல இருந்து இப்பதான் ரெக்கவர் ஆயிருக்காரு, அதனால வெளியில எதுவும் சாப்பிடுறது இல்ல. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, நீங்களாவது எடுத்துக்கோங்க. அவருக்கே வேண்டான்னு சொல்லிட்டு நான் எப்படிங்க சாப்பிடுவேன்? அவர் சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். அதுவும் இல்லாம அம்மா கூடவே இருந்து இவர் கண்ட்ரோல்டா இருக்காரான்னு பாத்துக்க சொல்லியிருக்காங்க, அதனாலதான் சொல்றேன். சாரிங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாங்களே, இவங்க உங்களை கட்டிக்க போற பொண்ணா? சொல்லுங்க. தாண்டி ஆத்திரம் தீரும். ஏய் பேசாம இரு. நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். யாரு எந்த கழுதியோடு வந்திருக்கான்னு பார்க்க வரல. நீ கல்யாணத்தை கவனி. வா வா சக்சி. ஓம் ஓ ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. ஓம் ஓ ஸ்வாஹா வாயுவே இதன் நமஹ. ஓம் சுப ஸ்வாஹா சூர்யாய இதன் நமஹ. இவனை யாருங்க இங்க வர சொன்னது? யார சொல்ற?
அங்க அவனை பாருங்க எப்படி வந்திருக்கான்னு. நல்லதானே வந்திருக்காரு. இப்போ அவனை விட்டு கொடுக்காம பேசுங்க. தீபாவை வெறுப்பேற்றணும்னே அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கான். அவனை இங்க யாருங்க கூப்பிட்டது? எதுக்காக கூப்பிட்டீங்க? ஏய் என்ன பேசுற நீ? இந்த கல்யாணம் நடக்கிறது முக்கிய காரணமே பிரபாகர் தான். அவரு கூட எப்படி? பெருசா அவன் ஏற்பாடு பண்ணி கழிச்சிட்டான். அவெல்லாம் இங்க வரலன்னு யாருங்க எழுதாங்க? ஐயோ, இதெல்லாம் நம்ம வீட்டு கல்யாணமா? நாமளே இங்க கெஸ்டா தான் வந்திருக்கோம். பிரபாகருக்கு நான் ஒண்ணு பத்திரிகை வச்சு இன்வைட் எல்லாம் பண்ணல. யார கூப்பிடணும் கூட விடாது டிசைட் பண்றது எல்லாமே சரவணனோட ஃபேமிலி. சரவணன் ஃபேமிலி அவர் இன்வைட் பண்ணிருக்காங்க. பேசுறதெல்லாம் நல்லா விளக்கமா பேசுங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்ப எதுக்கு கோவப்படுற? கல்யாணம் நாலு பேர் வரதான் செய்வாங்க. பிரபாகர் மட்டும் ஏன் வந்தாருன்னு கேக்குறல? அப்ப தீபா எது கூப்பிட்ட? தீபா கல்யாணியோட ஃப்ரெண்டுங்க. அவ தங்கச்சிக்கு கல்யாணம்னா தீபா இங்க வரமாட்டாளா? பிரபாகர் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு, அவர் கூப்பிட்டு தான் இவர் வந்திருக்காரு. ஐயோ, நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. அவன் தனியா வந்திருந்தா கூட பரவாயில்ல, கூட சம்பந்தமே இல்லாத ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கான். அவனால தீபாவுக்கும் அவனுக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பிரச்சனை வரது? நீ எதுக்கு பயப்படுற? வராதுன்னு எப்படி சொல்றீங்க? வந்துட்டா? அவன் இங்க வேணவே வேணாம். முதல்ல அவன் இங்க இருந்து போ சொல்லுங்க. நான் விளையாடுறியா? கல்யாணத்து வந்தா எப்படி போன்னு சொல்றது? ஏதாவது சொல்லி அனுப்புங்க. அவன் இங்க வேண்டாம். சாரி துளசி, என்னால முடியாது. நீ வேணா உன் ஃப்ரெண்ட போ சொல்லு. அனுப்பு துளசி. தீபா இங்க இருந்து அனுப்பிச்சு. பிரபாகரால் மட்டும் தான் பிரச்சனை வருமா? ஏன் தீபாவில் பிரச்சனை வரக்கூடாதா? ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இல்லாம இருக்கிறது தான் பெட்டர்ன்னு தோணுது. நான் பிரபாகரால் அனுப்ப முடியாது. நீ தீபா அனுப்பிச்சு. அந்த ராஸ்கல் அவளோட நெருக்கமா இருக்கிற மாதிரி காட்டி தீபாவை கடுப்பேத்துறான். அது உங்களுக்கு தப்பா தெரியல? ஒதுங்கி போலாம்னு நினைக்கிற தீபாவை வெளியே அனுப்ப சொல்றீங்க, இது என்னங்க நியாயம்? நீ கோவப்படுறதுல நியாயமே இல்ல. எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு தீபாவே எழுதி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ண இவளுக்கு என்ன வந்துச்சு? சும்மா தேவையில்லாம அடுத்தவங்க பர்சனல் விஷயத்தை தள்ளிடாதீங்க. தீபக்கா, எங்கக்கா போறீங்க? நான் கிளம்புறேன் அக்கா. கொஞ்சம் தள்ளிக்கோங்க அக்கா. தீபக்கா சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இருக்காங்க. எங்க அதோ போறாங்க. நீ அர்கியூ பண்ணதுனால தான் கேட்டேனே. நான் இருந்தா எல்லாருக்கும் பிரச்சனை. என்னை தப்பா எடுத்துக்காத. கல்யாணி வந்தா சொல்லிடு. நான் கிளம்புறேன். தீபா சொன்னா கேளுடி. பரவாயில்லடி. இல்லைம்மா, எந்த விதத்தில் பார்த்தாலும் இது சரியாக வராது. இந்த கல்யாணத்தை பற்றி மேற்கொண்டு பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. வீட்டுக்கு முன்னாடி நடந்த கலாட்டாவை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ எங்கள் வீட்டையும் பார்க்குறீங்க. ரெண்டுத்துக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? பொருந்துமா? என்னடா வசதி வாய்ப்பை பற்றி பெருசாக பேசுகிறாள, பணத்தாசு பிடிச்சவளோ நினச்சி சந்தேகப்படாதீங்க. நாங்கள் எங்கள் அந்தஸ்தை பற்றி கவலைப்படாமல் தான் உங்கள் வீட்டில் கொண்டு எடுக்கலான்னு ஆசைப்பட்டோம். நாலு இடத்துல விசாரிச்சப்போ நல்ல குடும்பம்னு சொன்னாங்க. பொண்ணோட அம்மாவும் வைரத்தோடு வைரமுக்குத்தி இதெல்லாம் போட்டு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஒத்துக்கிட்டாங்க. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறதா நாங்க ஒத்துக்கிட்டோம். ஆனா அன்னைக்கு நடந்த சண்டைய பார்த்ததும் எங்களுக்கே சீன் ஆயி போச்சு. இப்படி ஒரு சண்டைக்கார குடும்பத்திலயா பொண்ணு எடுக்க வந்தோன்னு நாங்களே நொந்து போயிட்டோம். அம்மா, நான் தான் சொன்னேன்ல, அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு காரணம் பவித்ரா இல்ல, என்னோட தங்கச்சி ரேவதி தாம்மா. பிரச்சனை யாரால வேணா இருக்கலாம், ஆனா நடந்தது அசிங்கம் தானே. இப்படி பிரச்சனை பஞ்சாயத்துன்னு இருக்கிற குடும்பத்துல பொண்ணு எடுத்தா எங்க பையனால நாளைக்கு எப்படி எங்க நிம்மதியா வந்து போக முடியும்? நாளைக்கு ஒரு பிரச்சனைனா உங்களோட சேர்ந்து என் பையன் பேரும் தானே கெடும். எப்படிப்பட்ட வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கான்னு நாளைக்கு எங்களை எல்லாம் காரி துப்புவாங்க. எதுக்குங்க வம்பு? இதெல்லாம் கண்டிப்பா சரிப்பட்டு வராது. இந்த பேச்சை இத்தோட விட்டுருவோம். ஐயோ, எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்காக திரும்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, நீ எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் நடந்தது இல்லைன்னு ஆயிடாது. அதுவும் பிரச்சனைக்கு காரணம் பொண்ணு விஷயமா வேற இருக்கு. இதை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்?
சார், அப்படி நடக்கும்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அந்த சண்டைக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்க அம்மா எங்களை நல்ல விதமா தான் வளர்த்துருக்காங்க. பவித்ராவும் நல்ல பொண்ணு தான். பிரச்சனையானது இவளோட தங்கச்சியால. அதுவும் இல்லாம கொஞ்ச நாள தான் அவ எங்க வீட்டுல இருக்கா. ஆமா சார், எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சிங்க ரெண்டு பேரையும் நான் என் கூட கூட்டிட்டு வந்துட்டேன். பெரிய மனசு பண்ணி இவங்கதான் அவங்கள பாத்துக்கிறாங்க. என் முதல் தங்கச்சி பொறுப்பு இல்லாம ஒருத்தனை லவ் பண்ணதால வந்த பிரச்சனை சார் இது. என் தங்கச்சி பண்ண தப்புக்கும் இவங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். இத்தனை நாளா எங்க அம்மா எங்க எல்லாரையும் நல்லா வளர்த்துருக்காங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் இல்லைன்னு என் தங்கச்சி ஆக்கிட்டா. நடந்த அவமானம், அசிங்கம், பிரச்சனை எல்லாத்துக்கும் என் தங்கச்சி தான் சார் காரணம். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். லவ் பண்றாங்கிற விஷயமே எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. அவ மேஜருங்கிறதால அந்த பையன் ஆளுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கலட்டா பண்ணிட்டான். அவளும் எங்க பேச்ச கேட்காம அவனோட போயிட்டான். அது என்னோட பிரச்சனை, என் குடும்பத்தோட அவமானம் சார். அதுக்காக பவித்ரா வேணான்னு சொல்லிடாதீங்க. அது எப்படிமா ஒரே வீட்டுல இருந்துகிட்டு இந்த பிரச்சனை வேற அந்த அவமானம் வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியாது. இல்ல சார், அவளை எங்க குடும்பத்துல இருந்து ஒதுக்கி வச்சுட்டோம். இனிமே அவளால எந்த பிரச்சனையும் வராது. எல்லாம் சரிமா. பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாலும் இந்த வீட்டுல இருந்த பொண்ணு தான் ஓடி போயிட்டான்னு காலம் பூரா தப்பா இல்ல பேசுவாங்க. அம்மா, அப்படி பேசினா என்னதான் பேசுவாங்க? பவித்ரா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு அக்கம் பக்கத்துல நாலு பேர்கிட்ட விசாரிச்சு பாருங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா, குனிஞ்சத்துல நிமிரவே மாட்டா. நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி அவளை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கணும். நான் மறுபடியும் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என் தங்கச்சியால வந்த பிரச்சனை பவித்ராவோட வாழ்க்கையை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது. அத்தையும் உங்க வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க சம்மந்தம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா மட்டும் போதும், எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். ஆமா சார், இனிமே உங்களுக்கு அங்க எந்த அவமான குறைவும் ஏற்படாது. நீங்க என்ன கேட்டாலும் நாங்க செய்யறோம் சார். நீங்க கேட்டபடி வைரத்தோடு வைர முகத்தி எல்லாம் பண்ணிடுறோம். கல்யாண செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். பவித்ரா உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்களை நல்லபடியா பாத்துக்குவா, நீங்க பெருமைப்படுற அளவுக்கு நடந்துக்குவா. மேற்கொண்டு என்ன வேணாலும் கேளுங்க சார். உங்க அளவுக்கு வசதி இல்லாட்டியும் எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த பிரச்சனையால அவ கல்யாணம் நின்றுடக்கூடாது. அத்தையும் மாமாவும் இந்த இடத்த ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அவங்களே நேர்ல வந்து கேட்டிருப்பாங்க. ஆனா என் தங்கச்சியால வந்த பிரச்சனையை நான் தானே சரி பண்ணணும். அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்தோம். சரின்னு சொல்லிட்டா நீங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிடலாம். தயவு செஞ்சு சம்மதம் சொல்லுங்கம்மா. சார் ப்ளீஸ் சார், நீங்க பெருந்தன்மையா இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். எல்லாம் சரிதாம்மா, எங்களுக்கும் கொஞ்சம் யோசிக்க டைம் வேணுமா. இது கல்யாண விஷயம், கௌரவம் சம்பந்தப்பட்டது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட முடியாது இல்லையா? என்னம்மா சொல்ற, இதுக்கு ஒத்துக்கலாமா? சரிபட்டு வரும்னு நினைக்கிறியா? இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பிரச்சனை அந்த குடும்பத்துல இல்ல, இந்த பொண்ணோட தங்கச்சியால தான் வந்திருக்கு. அதனால பவித்ராவை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி யோசிக்கலாம்னு தோணுதுங்க. அவங்க என்ன கேட்டாலும் பண்றேன்னு வேற சொல்றாங்க, அப்புறம் என்ன ஒத்துக்கலாம்? சேகர், நீ என்னப்பா சொல்ற? எனக்கு ஓகேமா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஒத்துக்கிறோம். அதுக்கு மடியா நம்ம ஏதாவது எதிர்பார்க்கறது தப்பில்லன்னு நினைக்கிறேன். உன் மனசுல என்ன இருந்தாலும் கேளுடா, அவங்க தான் என்ன கேட்டாலும் பண்றேன்னு சொல்றாங்கல்ல. ஆரம்பத்துல ஆர்வ கலர்ல சரின்னு சொல்லிட்டு பின்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல? கண்டிப்பா அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டோம். நான் என் தங்கச்சிக்காக தானே பண்ண போறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. டேய் சொல்லுடா. பெருசா ஒண்ணுலமா, நீங்க வைரத்தோடு வைர முகுதி இதெல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல, அதோட சேர்த்து எனக்கு ஒரு செட் பிளாட்டினம் செயின், ரிங்கு பிரேஸ்லெட் எல்லாம் போட்டுட சொல்லுங்க. அதுவும் நான் சொல்ற பிராண்ட்ல தான் வாங்கணும். அதுக்கு எப்படியும் பெரிய அமௌண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே.
என் ஃப்ரெண்ட் தினேஷ் இருக்கான்ல, அவங்க மாமனார் வீட்டில் இதெல்லாம் போட்டிருக்காங்கம்மா. இந்த பிளாட்டினம் செயின் கூட இல்லாட்டி என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. இதுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே, மேற்கொண்டு நீங்களே பேசிக்கோங்க. நீ என்னப்பா சொல்ற, உங்களுக்கு ஓகேவா?